மெட்டீரியல் பாக்கும்போது கூட இப்பலாம் நினைக்கல நானு. ஆஹா, இங்க எக்கச்சக்கமான வெரைட்டி வேற இருக்கே. இதெல்லாம் ஒரு 50 பிரிண்ட்ல இருந்து 100 பிரிண்ட் கிடைக்கும். 2 மினிட்ஸ் சரியா நம்ம கன்வெர்ட் பண்றோம். நம்ம இவ்வளவு நாள் குண்டா தெரிந்து இருக்கோம். நம்ம ஒளியா தான் இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா வல்சர்வாகத்துல இருக்க சித்ராஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். சோ நான் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸா கவுன் நிறைய வந்து வேர் பண்ணிட்டே இருப்பேன். எல்லாரும் வந்து கேட்டே இருப்பீங்க. சோ பாத்தீங்கன்னா அது இன்னும் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். நான் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இங்க தான் அந்த டிரஸ் எடுத்தேன். சோ அதுவும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ இப்போ இங்க பாக்குறீங்கல்ல, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேஷன் டிசைனர்கிட்ட போன மாதிரி அதாவது ஃபேஷன் டிசைனிங் பண்ணி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரஸ் வந்து ரெடி பண்றாங்க. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாரியா. ஸோ நம்ப முடியாத வகையில் பார்த்தீங்கன்னா இதில் சுடிதார் எல்லாம் வந்து ரெடிமேட் சாரீ வந்து பண்ணித்தராங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து தச்சு தருவாங்க. ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் ஃபீலிங் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தச்சிருப்பாங்க. பட் ஆனால் சம்டைம் ஷோல்டர் செட் ஆகாது, ஹிப் செட் ஆகாது. பட் ஆனால் இப்படி வந்து தச்சு போட்டிங்கன்னா அது வந்து பார்க்கவே வேறு மாதிரி வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் டாட்டர் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கல. ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து அளவு கொடுத்துட்டு போனேன், அதான் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்ன ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கணக்கு அப்படின்ற மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கணக்கு. ஸோ ஒரு 100 ரூபாய் 150 ரூபாயிலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம். வாங்க டக்கு டக்கு வீடியோக்குள்ளே போவோம். உள்ளே இருந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுது நிறைய கவுன்ஸ் ஆர்கன்ஸெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அதான் ஐடியாஸ் எடுத்துக்கணும். அரைக்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஆர்கன்ஸாக தான். இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு ஆல்ரெடி இங்கே தான் வந்து கொடுக்கணும்னு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுத்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டமைஸாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த மாம் அண்ட் டாட்டர்ன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே கூட பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து மாம்க்கு, இது டாட்டருக்கு. ஸோ இது மாதிரி கஸ்டமைசேஷனாக பண்ணும்போது எந்த சைஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இப்போ கை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க தச்சிக்கலாம். அதை நம்ம தச்சிக்கலாம், ஏன்னா மெட்டீரியல் ரெடிமேட்ஸில் அது நடக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கவுன்ஸ் நம்ம தைக்க போகிறோம். 360 இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே நம்ம போட்டு போய் நின்றுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிரின்சஸ் ஃபீலிங் இருக்கும். ஸோ இதில் வந்து எதாவது சூஸ் பண்ணுவோம். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ் கூட பண்ணுறாங்க, இதுவுமே 360 பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டர், அங்கே பார்த்தீங்கன்னா மாம் ட்ரெஸ்ஸு, சரி என்னன்னு சொல்லி அண்ணன் மேலே போய் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக் இருக்கான். அங்கே தான் வந்து ரியல் கேமே ஆரம்பிக்க போகுது இப்போது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆர்கன்ஸ் அண்ணா, இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் நான் குண்டா தெரிவேனா? நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி தெரிவிங்க. இப்போ அவள் குண்டா இருப்பேனா? இல்ல குண்டானா இருக்க மாட்டீங்க, ஃபேட் கிடையாதுல. ஆஹா, உங்களுக்கு வந்து வரும் ஆர்கன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே, அது மாதிரி ஃபியானான ஒரு ஃபேப்ரிக் இருக்கு. இது மாதிரி ஃபேப்ரிக் நிறைய இருக்கு, நீங்க தெரியுங்க. ஓகே, ரொம்ப அழகா இருக்கும், ஷைனிங்கா வேற இருக்கு. இப்போ இது மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, இது இதையும் கம்பைண்டா இது வரைக்கும் யோக் வரைக்கும் இது கொடுக்கலாம். இதுக்கு கீழே ஃபுல்லா இது ஃப்ளேயர் பண்ணலாம். நல்ல ஐடியா. ஃபேஷன் டிசைனிங் மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா தச்சு தருவீங்க. ஆமா, நம்ம வேலையே அதுதானே. ஓகே, இது என்ன ஃபேப்ரிக்னா? ஜார்ஜெட், லேசர் ஜார்ஜெட்ல பிரிண்ட். இது நல்லா இருக்கும். அதாவது சாஃப்ட் ஜார்ஜெட், சின்ன சின்ன பூ போட்டு அழகா இருக்கு. இதுல நிறைய டிசைன் இருக்கு. ராசில்க்லாம் எப்படினா நமக்கு செட் ஆகுமா? ராசில் கூட பண்ணலாம். ராசில்க்ல பேட்ச் வர்க் பண்ணி பண்ண தரோம். அந்த கலம்காரி சில்க் ஃபேப்ரிக் இருக்கு, அதையும் ராசில்க்கே பேட்ச் வர்க் பண்ணிட்டு. உங்க இது என்ன இல்ல? இப்போ எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு, டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஸ்டைல் இருக்குல்ல. இப்பவே கண்ண கட்டுதே. இங்க பாருங்க, இது ஜார்ஜெட் பாருங்க. ஒரு 4 தைக்கலாம்னு போட்டா நிறைய தைப்போம் போலியே. ஒரு 5-6 எடுத்துக்கணுங்க. இது இது லேசர் ஜார்ஜெட், இது அழகா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்த் ஜாஸ்தி ஏறும். இது பாருங்க. ஓகே, Black and white எப்பவுமே கிளாசிக்கான கலர். இது என்னதுன்னா? இது வந்து ட்ரெடிஷனல். ஓ, தச்சிட்டே இருக்கறோம், இன்னும் முடிய போகுது. பண்ணலாம். லேங்கா பண்ணலாம்,
நீங்க இந்த வாட்டி ஒரு 5-6 Dress ஆது கண்டிப்பா எடுக்கறீங்க. ஏனா பெரிய பிரேக் அவுட் வந்திருக்கீங்க. ஆமா. இதுவும் வந்துட்டு ஃபேப்ரிக் கலெக்ஷன். சோ அதோட பாருங்க. இதோடது வந்து நம்ம யோக் வரைக்கு போட்டுட்டு கீழ டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி. நீங்க ஒரு பிரைடல் கட்னீங்களா? அது இது மாதிரி ரோஸ் போட்டுருந்தீங்க தானே கீழ? இப்படி கீழேக்கா? ஆமா. ஓகே. அது மாதிரி வெச்சு பண்ணலாம். இது யோக் வரைக்கு பண்ணிட்டு கீழ ஃப்ளேயர் வெச்சு பண்ணலாம். நிறைய இருக்கு பாருங்க. அந்த பக்கமும் பாத்தீங்கனாக்கா அந்த ஃப்ளோரல் ஃபேப்ரிக்ஸ் நிறைய இருக்கு. வேற இருக்கா? ஆஹா, இங்க எக்கச்சக்கமான வெரைட்டி வேற இருக்கே. இது ஓகே. ஒரு 6 தப்பம் மகாராஜே, இவன் டென்ஷனா வரான் எப்ப எடுப்பேன். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப நாளாக. இதெல்லாம் என்ன ஃபேப்ரிக்னா? ஃபர். ஃபர்ரா? ஓகே. ஃபர் ஃபேப்ரிக்ல கிரே கிரவுண்ட்னு சொல்லுவோம். அதுல ஒவ்வொரு கலரையும் பாருங்க. அதுக்கு இதை வந்து மேலே வரைக்கும் போட்டுட்டு கீழே ஃபுல்லா அந்த காம்பினேஷன்ல சாட்டின் இந்த மாதிரி எல்லாம் கூட கம்பைன் பண்ணி செய்வோம். ஓகே. எத்தனை கலர் இருக்கு பாருங்க அதுல. நிறைய ரோஸ், நிறைய கிளிட்டர். இப்போமோ இந்த ஃப்ளர், இந்த ஃப்ளோரல் ஃபேப்ரிக் அவ்வளோ பயங்கர மவுஸ். ஓ ஆமா, சமையா இருக்கே. எப்பவுமே ஆன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. சரி, கீழே வேற இறக்கம், கீழே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி அளவும் கொடுத்துருவோம். நான் வந்துட்டு என்னென்ன சூஸ் பண்ணுறேன்னு இப்போ காட்ட மாட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு 1 hour டைம் ஆகும். கடைசியாக பாருங்க. ஓகே. ஆனால் மாடர்ன் மட்டும் பத்தாது, அதனால ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் என்னென்னலாம் வச்சிருக்கீங்க இப்போ? இப்போ உங்களுக்கு தெரியல, ட்ரெண்டு ஆஃப் சாரி செட்ஸ் கண்டிப்பாக அதுவும் செமி ஸ்டிச் இருக்கு, ஆஃப் சாரி செட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த மேலே இது கூட பார்த்தீங்களா, அதுவும் அந்த காட்டன் மாதிரியா? இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல கூட நம்ம ஹாஃப் சாரி செட் பண்ணலாம். பாருங்க, இதெல்லாம் செட் செட்டாவே வந்துடும். ஓ, சமையா இருக்கே. ஆமா, பாருங்க, ஹாஃப் சாரி ஸ்டிச் பண்றதுக்கு செட். இதை நீங்க விரும்பினா கவுனா கூட பண்ணிக்கலாம். நான் ரெண்டு விதமா பண்ணி இது கோட்டா பட்டி வர்க் தானா? ஓகே. அதுல லெஹங்காவும் பண்ணிருக்க. ஓகே, ஃபுல்லா. ஓகே, அங்க வேற நிறைய இருக்கு பா, ஷைனிங்கான மெட்டீரியல். கலம்காரி சில்க்ல கூட இதுலயும் நம்ம வந்து ட்ரெடிஷனல் பண்ணலாம், கவுன் பண்ணலாம், ஹாஃப் சாரி செட் பண்ணலாம். ஓகே. இதுக்கு வந்து ப்ளௌஸ் மேட்சிங் பண்ணிட்டு துப்பட்டா தனியா நம்ம கிட்ட ஒரு 100 வெரைட்டி துப்பட்டா கிடைச்சிரும். ஓகே. இது பாருங்க கவுன்ஸ்க்கு. ஓ, இது கூட ஆக்சுவலி கவுன் நல்லா ஷிம்மர் மேல மட்டும் போட்டுட்டு கீழ இத ஃபுல்லாவும் பண்ணலாம். ஃபிஷ் கட் மாதிரிலாம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, இது பாருங்க. ஸோ அளவு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நான் சர்ச் போய் இது ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு போக போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வரும்போது எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நினைக்கிறேன் இது சர்ச் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 to 4 weeks ஆகுமா. நம்ம ஆல்ரெடி மேரேஜ்க்கு வேறு வந்திருக்கோம். நான் ஸ்பெஷலாக வந்து சீக்கிரமாக கேட்டிருக்கேன். அதை தச்சோடனே நெக்ஸ்ட் பார்க்க போகிறேன். இப்போ தான் அளவு கொடுத்துட்டு போயிருக்கேன். 3 days later. ஹாய். ஸோ நல்லா இருக்கேனா? என்னண்ணா, நிறைய ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. என் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சா? அக்கா, இதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டே இருக்கிறது. ரெடி பண்ணி என்னண்ணா இப்போ புதுசா? ஆர்கன்சா. ஆர்கன்சா? ஆர்கன்சால 360 degree. வாவ், சமையா இருக்கு. பிரின்சஸ் மாதிரி இருக்கு பாக்கவே. இதெல்லாம் ஒரு 50 பிரிண்ட்ல இருந்து 100 பிரிண்ட் கிடைக்கும். டிஃபரண்ட் டிஃபரண்ட். ஓகே, இதெல்லாம் என்ன ரேஞ்ச் நான் வருது? இது மீட்டர் வந்து 200, 180, 220 அப்படி இருக்கும். எடுத்து தச்சிக்கணும். இது சமையா கண்ணை பறிக்கும். கிரீன் வந்திருக்கு, ரொம்ப ஸ்லீக்கா வந்திருக்கு. 180 டிகிரியா? இது 2 டோன் ஷிஃபான் பேரு. இதுல ஒரு 30 கலர் ஷிஃபான்லயே ரொம்ப ஷைனிங்கான ஷிஃபான், ஒரு சாட்டன் ஃபினிஷ்ல இருக்கு. 30 கலர்ஸ் கிடைக்கும். இதுல இந்த மாதிரி கவுன் பண்ணிக்கலாம். இது பிரின்சஸ் கட் வித் பேடிங். இது மிரர் வர்க் நம்ம பண்றது. ஓ, தனியா பண்ணிருக்கீங்க? நம்ம பண்றது. ரெடிமேட் லெவலுக்கு ரெடி பண்றாங்கப்பா. சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 30 கலர் கிடைக்குங்க. இது பாருங்க, இது சாட்டின் இல்ல? ஆமா. ஓகே, இது வந்து சாட்டின். ஆமா, சாட்டின்ல 360 டிகிரி. ஓகே, அப்படி வரும். நைஸ் நைஸ், சூப்பர். இதுல ஒரு ஓகே பஃப் எல்லா வச்சு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இது? இது சாட்டின் தான். சாட்டின் வந்து சாட்டின் silk. ஆ, பிரிண்ட். இதுல ஒரு 10-20 கலர் கிடைக்கும். இதுல ஒரு 100 கலர் கிடைக்கும். ஓகே, அரௌண்ட் இதெல்லாம்மே ஒரு 2000 3000 ஆவது மினிமம் வைக்கணும். ஏன்னா 3000 காஸ்ட் இருக்கு லைனிங். 3000 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு அம்மாக்கு. ஓ, சோ மாம் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி ரெடி பண்றீங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். சோ இதே மாதிரி வந்து பெரியவங்களுக்கு வேணாலும் வந்து கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஐடியாஸ்ல இருந்து நிறைய வந்துச்சுங்க. இது ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ரன்னிங் ஃபேப்ரிக். இதுல 25 ஷேடு கிடைக்கும். ரன்னிங் ஃபேப்ரிக்னா அப்பப்போ சொல்லுங்க, நான்லாம் தெரிய மாட்டேது. ரன்னிங் ஃபேப்ரிக் தான் தான் அப்படியே ஒரு 40 மீட்டர் 50 மீட்டர் வரும். ஒரு ஃபேமிலியே எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்க. ஓகே, இதெல்லாம் சிஸ்டர்ஸ் காம்போ. இது பாருங்க, மாமன் டாக்டர். நீங்க இப்பதான் கேட்டீங்க. மாம், பெரிய டாக்டர், சின்ன டாக்டர், எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி. இது போறவங்களுக்கு இந்த கலர் கேட்றாங்களா? இப்படியே இது வந்து கஸ்டமர் ஆர்டர் தான். இப்போ நீங்க மேல இருந்து பாத்துட்டே வரீங்கல முன்னாடி இருந்து, அவ்வளவுமே கஸ்டமரோடது. எல்லாமே ஆர்டர்ஸ், எல்லாம் ஆர்டர் தான். இது பாருங்க, இது மாம் டாக்டர் தான். ஓகே, ட்ரெடிஷனலா வந்து பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனல் மாம் டாக்டர். ஓகே, இவ்வளவு பார்த்தாச்சு. என் Dress பாக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் மேல போய் Dress எப்படி இருக்குன்னு பாப்போம். உடனே பாத்தறலாம், வாங்க. கீழே வேற நிறைய ட்ரெஸ் பார்த்தோன்னே இன்னும் ஆர்வமாக இருக்கு. ட்ரெஸ் போட இருந்தால் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் வந்து வேர் பண்ண யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள். ஸோ அண்ணா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக்கில், இத்தனை பேக்கில் வந்து வச்சிருக்காரு. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்கலாமா? வேற லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எப்படி.
எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு மேலே இந்த அப்புறம் இந்த கம்மல் செய்யினதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணன் வேறு சூப்பராக பண்ணுறாரா எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க நீங்கள். வாவ். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, செமையாக இருக்குது. இது வந்து ஓகே, இது என்ன டிசைன்னா பாருங்க, சூப்பராக இருக்கா. ஓகே, ஸோ இது வந்து எப்பவுமே நம்ம குண்டா வர இருக்குமா, நமக்கு வந்து ஏற்றாடு 180 degree இல்ல, அதுவே வந்து 360 இருக்கே நல்லா கேட்டேன். இது வந்து 180 degree, நம்ம இது வந்து 360 degree மாதிரி இருக்கும். ஓகே, இது அப்படியே வேர் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போதான் அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரெஸ்ஸை விட ஆக்சுவலி ஒல்லியா வேற தெரியுறேன். அண்ட் ரொம்ப ப்ரெட்டியா இருக்கு. அந்த கீழே நீங்க பாக்கலாம் அந்த ஃபிளேரா, அந்த பீக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ அதை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே வந்து நம்ப முடியல, நானும் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் தான். நம்ம சொன்னதை விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டு. ஸோ அண்ட் ரொம்ப ஸ்லீக்காக சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியல்லாம். அண்ட் கரெக்டாக எங்கே கரெக்டாக ஃபிட் ஆகணுமோ அங்கே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்துருக்கு. நீங்களே ஃபஸ்ட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கலம்கரியா, சில்கில் ட்ரெடிஷ்னல். ஓகே ஓகே, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படியும் நீங்களே தச்சு கொடுத்துட்டீங்க. ஓகே, செம்மையாக வந்து இருக்குது. அண்ட் அந்த பிரிண்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜரி ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. காஃபிக்கு ஒரு ரன்னிங் ஃபேப்ரிக் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து தச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதையும் வந்து வேர் பண்ணலாம். ப்ளீட்டட், ஆமாம் ப்ளீட்டட், இப்போ இதுதான் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இதையும் வேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை விட இது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்துருக்கு. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு தீபாவளிலாம் வருது இல்லையா, அப்போது அந்த டைம்லலாம் வந்து வேர் பண்ணலாம். ஸோ கலம்கரி ஒர்க்லேயே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகான பிங்க் பார்டர். ஸோ ஹேண்ட்லேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த டச் தான். ஸோ ஒரு மாடர்னான ஒரு டச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எல்லா கலர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த ஸ்கொயர் அந்த ட்ரையங்கிளா, ஸோ அதில் வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சரியான பர்ஃபெக்ட் ஃபிட் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ப்ளீட்டட்லாம் வந்து குண்டா இருக்கவங்களுக்கு வச்சு இன்னும் குண்டா தெரியும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு நம்ம குண்டா இல்லை, நம்ம குண்டா இல்லை போல. ட்ரெஸ்ஸு தான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம், நம்ம இவ்வளோ நாள் குண்டா தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒல்லியாக தான் இருக்கோம். ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ வேறு என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, வா, செமையாக இருக்கே. 360. ஓ, இது 360யா? ஓகே, பாருங்க இது வந்து செப்பரேட்டா ஓவர் கோட்டை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி பேட்டர்ன். இது இப்படி பிடிச்சுக்கோங்க அந்த பக்கம். ஓகே, ஓவர் கோட் வேணா ஓவர் கோட் வந்து வேர் பண்ணலாம், இல்லனா அது இல்லாம போட்டுக்கலாம். அங்க பாருங்க, அந்த பக்கம் பிடிக்கலாம், 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 எடுக்கலாம், எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இந்த ஓவர் கோட் நான் வேற டிரஸ் கூட மாத்தி போட்டுப்பேன். சோ அந்த மாதிரி வந்து வேர் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஜொலிக்குது, அத ஃபங்க்ஷன்கே போட்டு போலாம் போல இதையும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸான 360. ஸோ அது பார்த்தீங்கன்னா சாட்டின் சில்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே செமையாக இருக்குது ஃப்ளோ, அப்படியே ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சிருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு வேணா நம்ம வந்து ஷால் வந்து இவங்களே வந்து ஆர்கன்ஸா ப்ரிண்டட் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோட் வந்துருக்கு. அது நெக்ஸ்ட் நம்ம வந்து போட்டு காட்ட போகிறேன். இது ரொம்ப கிராண்டாக இருக்கே. இது பார்ட்டி வேற. நான் மெட்டீரியல்ல பாக்கும்போது கூட இப்பலாம் நினைக்கலனா நானு. ஆமா, பெரு தச்சு வந்தனே வேற மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 10 கலர் கிடைக்கும், இதுல 10 கலர் கிடைக்கும், இங்க பாருங்க இதுல 100 கலர் கிடைக்கும்ங்க. கொஞ்சம் இல்ல. ஓகே, இது செம்மையா வந்து இருக்குது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா சரியான கிராண்ட் Dress. வேணா வந்து கேன் கேன் கூட போட்டுக்கலாம். சோ இப்போ இதுக்கு மேல நம்ம Dress போட்டுனால அதுவே கேன் கேன் போட்டு வந்துட்டு ரெடி பண்றாங்க. நீங்க வேணா தனியா செப்பரேட்டா வந்து தச்சு கூட வந்து அப்படியே வெச்சுக்கலாம். சோ எல்லா கவுன் கூட கேன் கேன் போட்டுக்கலாம், அப்படி இல்லாம பண்ணலாம். இது ரொம்ப வந்து சூப்பரா வந்திருக்கு. கலரே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் எல்லாத்து கீழே வந்து ட்வின் பீக்கோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே, இது கீழே பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அழகாக உள்ளே பார்த்தீங்கன்னா சாட்டின் வச்சு, மேலே பார்த்தீங்கன்னா நெட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஹேண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது. இது பாருங்கள், அதாவது சாரி கட்ட தெரியாத பிள்ளைங்களுக்காகவே நம்ம இல்லைன்னா சாரி டக்குன்னு வேறு பண்ணோம் அப்படின்னு 2 minutes சாரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, எப்படி பாருங்க, இது வந்து ஆர்ட் சில்க். இந்த ஆர்ட் சில்க் சாரியை அப்படியே உங்களுக்கு உங்க சைஸ்ல மாத்தி இருக்கேன். ஓகே, இது ஒரு நைஸ் கலர். அண்ட் இது ப்ளவுஸ் வேற
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையான டேசல்ஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் வெறும் சாரீ மட்டும் வேணும், அதுவும் இதை ஆஃபர் போதும். 400 இருக்குன்னாங்க. ஸோ 3 saree வாங்கினா 1500 நவராத்திரி. இதில் 3 saree இது நவராத்திரி ஸ்பெஷலுக்காக. 3 saree வாங்கினா 1500, 5 saree வாங்கினா 2000, சிங்கிள் சாரீ வாங்கினா ஒரிஜினல் ரேட்டு தான் 799. அதே ரேட்டு தான் கேட்பேன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 minute சாரீ. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய சாரீ கட்டுவேன் ஃபஸ்ட்டெல்லாம். பட் ஆனால் சாரீ கட்டுறதுக்கு எப்படினா ஒரு 1 hour ஆக்குவேன். ஃபஸ்ட்டு எடுப்பேன், மடிச்சு அயன் பண்ணி டப்பா போட்டு முடி வச்சுட்டு திருப்பி போகும்போது இந்த ஒன்று கூட அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவேன். இப்போ தான் போனேன், அப்படியே ஃப்ராக் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப வந்து அழகாக வந்து இருக்குது. ஸோ ப்ளவுஸ் எல்லாமே அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரீ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த 400 அந்த இது சொன்னாங்களோ ஆஃபர், நவராத்திரி ஆஃபர்னு சொல்லிட்டு. 3 வாங்கினா 1500, 5 வாங்கினா 2000. ஸோ அதையே வந்து 1 minute கன்வெர்ட் பண்ணால் இங்கேயே வாங்கி கொடுத்து இப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட். ஸோ எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் இருக்குது, ஸோ ரெடிமேடாக வந்து ஸ்டிச் பண்ணணும்னா எல்லாமே வந்து இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சிலது வந்து கொடுத்து நான் அப்படி தச்சிருக்கேன். உங்களுக்கு சிலது பிடிச்சமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச சில கலர்ஸ் இருக்கும், ஃபேப்ரிக் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிட்டிங் வேணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 100-150 மெட்டீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ தச்சு கொடுப்பாங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ரெடிமேடில் வந்து ஒரு எல்லோ எக்ஸ்எல்லோ வாங்குறீங்கன்னா ஸோ அவங்க இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு நினச்சி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம் கை லூஸாக இருக்கும், சம்டைம் ஷோல்டர் லூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி வந்து அது நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்கா நீட் அண்ட் கிராண்டாக வந்து பண்ணித்தராங்க. ஸோ வேணா நான் வந்து இவங்களுக்கு வந்து லிங்க்கு அந்த அட்ரஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹேமா வரட்டா.